மதிப்பெருக்குரியாவை தலைவர் அவர்களே ஒரு விஷயத்தை நான் விரிவாக எடுத்து சொல்ல விரும்புகிறேன் விரிவாக சொல்ல இருக்கிற விஷயத்தை ஆரம்பிக்கிறேன் அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வந்து நாங்கள் தேசத்தோட ஏழை இளைஞர்களுக்கு அவங்க கனவுகளை நனவாக்குற வகையில் ஒரு வசதி செஞ்சு கொடுத்துருக்கோம் ஆனால் சமூக ரீதியிலான அழுத்தத்தை எந்த அளவு நீர்க்க செய்ய முடியுமோ அந்த பாதையை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த வழிமுறைக்கு எந்த பங்கமும் ஏற்படுத்தாத வகையில் பத்து சதவிகிதம் ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு இந்த விஷயம் ஏதோ நாங்கள் வந்த பிறகு கேட்கப்பட்டதுன்னு கிடையாது முன்னையே இருந்துச்சு நாங்கள் தைரியமாக முடிவெடுத்தோம் நான் இந்த அவைக்கு நன்றி கடன் கடன்பட்டிருக்கேன் எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாரும் எல்லாரோட சம்மதத்தின் பேரில் இதுக்கு ஒத்துழைச்சிங்க அதுக்காக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் என் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் இது மட்டும் இல்லாமல் வேற யாருக்கும் அநீதி இழைக்கப்படக்கூடாதுங்கிறதால கல்வித்துறையில விகிதாச்சார அடிப்படையில் இருக்கைகளை அதிகரிக்கிற முடிவை எடுத்திருக்கோம் இதனால நம்ம வளர்ச்சி பயணம் தடைப்பட்டு போக கூடாதுங்கிறத உறுதி செஞ்சிருக்கோம்